நம்ம பூர்வீகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் வாட்ஸ்அப் மூலம் போதைப் பொருள் விற்பனை. துணை நடிகை உட்பட 7 பேர் கைது. திரைத்துறையில் பலருக்கு போதைப் பொருள் சப்ளை செய்தது அம்பலம். சென்னையில் பல்வேறு இடங்கள்ல போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட துணை நடிகை உட்பட 7 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. சென்னை ராயப்பேட்டையில் இளம்பெண் ஒருவர் போதைப் பொருள் விற்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு அதை ரகசிய தகவலா வச்சுட்டு அதன் அடிப்படையில் ராயப்பேட்டை மணிக்கூண்டு அருகில் சாதாரண உடையில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அங்கே அப்பொழுது சந்தேகத்திற்கு இடமா நின்று கொண்டிருந்த இளம் பெண்ணை போலீசார் கண்காணிச்சுட்டு இருந்திருக்காங்க. சிறிது நேரத்துல அங்கு வந்த இளைஞர் ஒருவர் அந்த பெண்ணிடம் இருந்து பார்சல் ஒன்றை வாங்குவதையும் பார்த்துட்டாங்க. போலீசார் விரைந்து சென்று அந்த இளம் பெண்ணை சுற்றி வளைத்து பிடிச்சிட்டாங்க. அவரை சோதனை செய்த பொழுது அவரிடம் 5 கிராம் மெத்தப்பட்டமீன் போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனை அடுத்து அந்த பெண்ணை அண்ணாசாலை காவல் நிலையத்தில் அழைச்சிட்டு போய் போலீசார் விசாரணை நடத்திருக்காங்க. விசாரணையில வெளிவந்தது என்னன்னு பார்த்தோம்னா, அவர் சேலத்தில் உள்ள இலங்கை தமிழர் முகாமை சேர்ந்த மீனா என்பவர். அவருக்கு வயது 27. இவர் நடிகர் ஆர்யா நடிப்பில் வெளிவந்த டெடி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பிரபல சீரியல் சுந்தரி அந்த சீரியல்ல துணை நடிகையாகவும் நடிச்சிட்டு வந்திருக்க இந்த துணை நடிகை தான் இப்ப கைது செஞ்சிருக்காங்க. கோவிலம்பாக்கம் கண்ணதாசன் தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்துட்டு வராங்க இந்த துணை நடிகை. அவருக்கு இயற்பெயர் எஸ்தர். அந்த பெயரை மாற்றி மீனான்னு வச்சிட்டாங்க. சினிமா மற்றும் சீரியலில் போதிய வாய்ப்பு வராததால போதைப் பொருள் விற்பனையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. சின்ன திரையில் வெள்ளித்திரையில் ஜொலிக்க வேண்டும் என்பதுதான் இவரது கனவா இருந்திருக்கு. ஆனா சின்ன சின்ன வேடங்கள் தான் கிடைச்சிருக்கு. அதனால சினிமா விருது நிகழ்ச்சி, பப்புக்கு போறது, இந்த பெரிய பிரபலங்கள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போறது, பெரிய பிரபலங்களோட நண்பர்களுடன் நண்பர்களா சேர்ந்து இருக்கிறது, இந்த வேலையெல்லாம் இந்த பொண்ணு பண்ணிட்டு இருந்திருக்கு. அப்பதான் ராயப்பேட்டை சேர்ந்த தாமஸ் அவரோட அறிமுகம் கிடைச்சிருக்கு பப்புல. மது பழக்கம் மட்டும்தான் இந்த துணை நடிகை மீனாவுக்கு இருந்திருக்குது. இந்த தாமஸ் மூலமா மெத்தபெட்டமைன் இந்த போதைப் பொருளை இவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பயன்படுத்தது மட்டும் இல்லாம சினிமா மற்றும் சின்னத்திரை வட்டாரத்துல விற்பனை செய்யவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதிகம் பணம் சம்பாரிச்சு சொகுசு வாழ்க்கை வாழணும், இதுதான் அவங்களோட எண்ணம். இதுக்கு ஆசை வார்த்தை கூறியது யாருன்னு பார்த்தா இந்த தாமஸ். இவங்க சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த சின்னத்திரை நடிகையை வச்சு அவங்க கூட இருக்க துணை நடிகைகளுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு இந்த போதைப் பொருளை விற்பனை செஞ்சிடலாம் அப்படின்னு தாமஸ் இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி போதைப் பொருள் விற்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இவங்களும் அவங்களோட சேர்ந்து இந்த போதைப் பொருள் விற்பனையை செய்கிறாங்க. இது எப்படி பண்றாங்கன்னா, வாட்ஸ்அப் கால் மூலம் பேசி ரகசியமா விற்பனை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. தாமஸ் இந்த போதைப் பொருளை 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. அதை தாமஸிடம் இருந்து இந்த போதைப் பொருளை 1000 ரூபாய்க்கு வாங்குறாங்க இந்த மீனா. அதை வாங்கி 3000 ரூபாய் வரைக்கும் வித்துறாங்க. இந்த அழைப்புகள் எல்லாமே தாமஸ் இன்டர்நெட் மூலமா மட்டும்தான் இவங்களை தொடர்பு கொண்டிருக்காரு. அவர் போற இடத்துக்கெல்லாம் இவங்களும் போயிருக்காங்க. போதைப் பொருள் விற்பனையை தொழில சில மாதங்களுக்கு முன்பு தான் தொடங்கி இருக்காங்க. வாழ்க்கையில் விரைவில் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு மனதுக்குள்ள பல ஆசைகள் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்குள்ள போலீஸ் கிட்ட சிக்கிக்கிட்டாங்க. எதிர்கால வாழ்க்கையையும் தொலைச்சிட்டாங்க. இவங்க எல்லாமே இன்டர்நெட் வாட்ஸ்அப் இதுலேயே வியாபாரம் செஞ்சுருக்காங்க இந்த போதைப் பொருளை. இதனால் நம்ம போலீஸாரால் அதை துப்பு துளக்க முடியல. அதனால் சைபர் கிரைம் போலீஸார் உதவியோட இவங்களை நெருங்கி இப்போ கைது பண்ணியிருக்காங்க. இந்த சீரியல் நடிகை வாய்ப்புக்காக என்னென்ன செய்யக்கூடாதோ அந்த வேலையெல்லாமும் செஞ்சிட்டாங்க. பப்புக்கு போகிறது, நட்சத்திர ஹோட்டலில் சீரியல் நடிகைகளுக்கு சந்திப்பு நிகழ்த்துவாங்க, அதிலெல்லாம் போய் கலந்துக்கிட்டா கிடைக்கும், அந்த மாதிரி கூட்டமாக இருக்கிற
சீரியல் பிரபலங்கள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் இவங்க போய் ஒருத்தர் ஒருத்தருக்கிட்டையா பேசுறது, இந்த மாதிரி போதைப் பொருள் என்கிட்ட இருக்கு, நான் விற்பனை பண்றேன், வேணா வாங்கிக்கோங்க, இப்படின்னு பேசி பேசி வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து அதன் மூலமே இவங்க இந்த தொழிலை நடத்திட்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த துணை நடிகை மீனாவோட செல்போனை போலீசார் ஆராய்ஞ்சிட்டு வராங்க. எவ்வளவு போதைப் பொருள் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க, அதுல எந்தெந்த முன்னணி நடிகைகள் நடிகர்கள் இருக்க போறாங்க, சீரியல் நடிகை இருக்க போறாங்க, இதெல்லாம் இனிமேல் தான் தெரிய போகுது. தினமுமே இந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிற நடிகைகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு போலீஸார் தகவல் தெரிவிக்கிறாங்க. அப்ப இந்த வாட்ஸ்அப் குழு ஆராய்ந்த மூலமா போலீஸாருக்கு மேலும் தகவல்கள் கிடைத்த வண்ணமே இருக்குது. இந்த சீரியல் நடிகையோட தொடர்புடைய நெசப்பாக்கம் ராஜீவ்காந்தி நகர் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த கஞ்சா விற்பனை செய்த சிவகுமார் மற்றும் அவரிடம் கஞ்சா வாங்கி சென்ற கோயம்பேடு சின்மயா நகர் அவ்வை திருவிக்கா நகர் நாலாவது தெருவை சேர்ந்த டஸ்மித் என்ற இளைஞரை கோயம்பேடு போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட இருந்து 450 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அதே போல் செம்மஞ்சேரி அடுக்குமாடி குறியிருப்பில் தங்கியிருந்த பொறியாளரா வேலை பார்த்துட்டு வரும் தேனி மாவட்டத்தை சேர்ந்த சந்தோஷ்குமார், மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சிவா, அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அன்பு ஜெயரோம் மற்றும் திருவான்மியூர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த அந்தோனி ஜோஷி ஆகிய நால்வரும் ஒடிசாவில் இருந்து ரயில் மூலம் கஞ்சாவை கடத்தி வந்து வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனையில் ஈடுபட்டிருக்காங்க. இதை தேனாம்பேட்டை போலீசார் கண்டறிந்து இவங்களையெல்லாம் கைது செஞ்சிருக்காங்க. இவங்க கிட்டலாம் இருந்து 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செஞ்சிருக்காங்க. போதைப் பொருள் இப்படி பரவ காரணமா இருக்கு. இதுக்கு நம்ம தமிழகத்துல போதைப் பொருள் இப்படி ஈஸியா கிடைக்கிற அளவுல தமிழகத்துல இருக்கிறது நம்மளுக்கு அவமானம்தான். மனிதன் வெறுத்து ஒதுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒண்ணுன்னு பார்த்தோம்னா போதைப் பொருள் பழக்கம்தான். தனி மனித வாழ்வு சீராவது நாட்டின் பொருளாதாரத்தையும் சீர்குலைக்குது. இதனால போதைப் பொருளை ஒழிப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. ஆனாலும் போதைப் பொருள் ஊடுருவல் வேறறுக்க முடியாத விருட்சமா வளர்ந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். மூளையை மழுங்க செய்து புத்தியை தடுமாற செஞ்சு ஒருவித கிரக்கத்தை இந்த போதைப் பொருள் தருது. வேற எந்த சுகமும் இதுல கிடைக்கிறது இல்ல. இதுவே சுகம்னு நினைச்சிட்டு இதுக்கு அடிமையாகிறாங்க, இது தவறு. உண்மையில போதைப் பொருள் போதை தருது, அதுல நம்மளுக்கு சுகம் கிடைக்குது அப்படின்னு அந்த அற்ப சுகத்துக்கு அவங்க அடிமையாகும் பொழுது அது அவங்களுக்கு அழிவை தான் கொண்டுட்டு வருது. இது நம்ம நடைமுறையிலே பார்த்துட்டு இருக்கோம், பலரும் உணர்ந்திருக்கீங்க. இளையோர்கள் முதல் முதியவர் வரை போதை பழக்கத்துக்கு அடிமையாகி சீரழிவதை இன்றளவும் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். மது, கஞ்சா, புகையிலை, அபின், பிரவுன் சுகர், போதை பாக்கு, குட்கா, பான்பராக் போன்ற போதைப் பொருட்கள் பட்டியல் தான் நீண்டுட்டே போகுதே ஒழிய அதை முற்றிலும் ஒழிப்பதற்கு வழிமுறைகள் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. பள்ளிகளிலேயே எளிதா போதைப் பொருள் கிடைக்குது. இதெல்லாம் எவ்வளவு வருத்தம் தரக்கூடிய விஷயம். தற்போதைய சூழல்ல இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது பெண்கள் போதைக்கு இவ்வளவு அடிமையாகி இருக்காங்களே, அதுதான் மனதுக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா மது குடிச்சா வாடை வருது, மது வந்து அரசாங்கமே விற்கிறனால அது தவறானது தான், அது நன்மைன்னு சொல்ல வரல. மதுவும் ஒரு போதை, அதுவும் தவறு, மது குடிப்பது தவறு தான். அதெல்லாம் வாட வருது, வெளியில தெரிஞ்சு போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி பணபலம் படைத்தவர்கள் இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அது சுகம் தரும் அப்படின்னு போய் அழிவை தேடிக்கிறாங்க. பெரும்பாலான போதைப் பொருள் வெளிநாட்டிலிருந்து தான் இங்க கடத்திட்டு வராங்க. விமான நிலையங்கள் மூலம் எவ்வளவு சோதனை செய்யறாங்க அதையெல்லாம் மீறி எப்படியோ உள்ள வந்து புதிய தொழில்நுட்பம் வளர வளர இந்த மாதிரி இல்லீகல் விஷயங்கள் தான் அதிகமா நடந்துட்டு வருதோ அப்படின்னு தோணுது. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நல்லதுக்கு பயன்படுத்தும் இந்த போதைப் பொருள் மூலத்தை கண்டறிந்து அதனை முளையிலேயே கிள்ளி எறியணும். அந்த அளவுக்கு விழிப்புணர்வு நம்ம கிட்ட வேணும். போதைப் பொருள் உபயோகிப்பவர் குற்றவாளி தான், உற்பத்தி செய்யறவங்க தான் முதல் குற்றவாளி. அந்த முதல் குற்றவாளியை கைது செய்யணும். இவங்கெல்லாம் கூலிக்கு வேலை செய்யறவங்க. இதற்கு தலைமை பெரிய ஆள்கள் உதவியோட தான் இந்த போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடக்குதுன்னு சொல்றாங்க.
அவங்கள நம்ம கண்டறிந்து கைது செய்து அதற்கான நடவடிக்கைகள் எடுத்தாதான் இது ஒழியும். இந்த இடைத்தரகர்களை கைது செய்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த போதைப் பொருள் இப்போ விற்பனை செஞ்சு இந்த துணை நடிகை கைது, அவரோட 7 பேர் போலீஸ் கைது செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே விழிப்புணர்வு ஏற்படுத்துறதா நினைச்சு போதைக்கு யாரும் அடிமையாக கூடாது. இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. நம்ம பூர்வீகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Taste the daily. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.